விருத்தாச்சலம் அருகே இயற்கை விவசாயத்தை நோக்கி படகெடுக்கும் இளம் தலைமுறையினர் நஞ்சுள்ள உணவு விஷத்தன்மை அல்லாத மண்வளத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் விவசாயம் செய்யும் பட்டதாரி இளைஞர் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் இயற்கை விவசாயி பார்த்திபன் இவரது தாத்தா மற்றும் தந்தை அனைவரும் ஓட்டு ரக நெல் ரகங்களை பயிர் செய்து வந்தனர் இந்த நிலையில் பட்டப்படிப்பு முடித்து தனியார் நிறுவனத்தில் அதிக அளவு வருமானம் ஈட்டிய பார்த்திபன் பகுதி நேரமாக விவசாயம் செய்து வந்துள்ளார் அவர் வயலுக்கு செல்லும் போது வயலில் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பலமுறை தனது தந்தையிடம் கூறியுள்ளார் பின்னர் தான் பணிபுரியும் வேலையை விட்டுவிட்டு ரசாயன உரங்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்று அறிந்து கொண்டு இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்ததாக கூறுகிறார் என்னோட பேர் வந்து பார்த்திபன் நான் விருத்தாச்சலம் பகுதி குப்பநத்தம் கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அது மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த வேலையை விட்டுட்டு முழுக்க வந்து முதல்ல பகுதி நேரம் விவசாயியாக இருந்தேன் இப்போ வந்து முழுக்க விவசாயியாக மாறிட்டேங்க எனக்கு வந்து சொந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கரா இருக்குங்க 7 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கரா மட்டும் தேர்ந்தெடுத்து இப்போ அதில் வந்து இயற்கை விவசாயம் கடந்த ஒரு 3 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த நிலையில் தனது வயல்களில் தொழு உரம் போட்டு பல தானியங்களை விதைத்து மண்ணை வளமாக்கி இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்க தொடங்கிய பார்த்திபன் இயற்கை விவசாயம் செய்யும் நண்பர்களின் ஆலோசனைப்படி கார்த்திகை மாதம் 1 ஏக்கர் பரப்பளவில் ஆத்தூர் கிச்சுளி சம்பா நெல்லை விதைத்து இயற்கை முறைகள் பயிர் செய்துள்ளார் முன்னதாக அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலையின் இயற்கை கழிவுகளை அடி உரமாக பயன்படுத்தி பாரம்பரிய நெல் உரமாக ஆத்தூர் கிச்சுளி சம்பாவை 3/4 இடைவெளிகள் ஒரு குத்துக்கு 2 நாற்றுகள் வீதம் நடவு செய்துள்ளார் எந்தவித செலவுகள் இல்லாமல் சிறப்பான முறையில் வளர்ந்து வந்த பாரம்பரிய நெல் ரகமான கிச்சுளி சம்பாவிற்கு நீர்ப்பாசன முறையில் பஞ்சகவ்யா அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் உள்ளிட்டவைகளை உரமாக பயன்படுத்தினார் ஆத்தூர் கிச்சுளி சம்பா நெல் ரகம் இது நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் மருத்துவ குணம் கொண்டதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம நடவு முறை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏக்கருக்காகவே வந்து 10 கிலோ தான் வந்து விதை நெல் வந்து இதுக்கு பயன்படுத்துகிறேங்க அதுக்கு அடி உரமாக வந்து இதுக்கு முன்னாடி நான் நிலக்கடலை போட்டிருந்தேன் அந்த நிலக்கடலையில் இருக்கிற கொடியே வந்து அடியில் போட்டு உழுதுட்டேன் அதாவது நிலத்தில் கிடைக்கிறத எடுத்து அதிலேயே உரமாக்கி உழுது நான் இப்போ பயிர் வச்சுருக்கேங்க அதுக்கு நடவு பண்ணிவிட்டு அந்த நடவுக்கு வந்து ஒவ்வொரு முறையிலும் நீர் பாசன வழியில் வந்து ஜீவாமிர்தம் மீன் அமிலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அது மட்டும்தான் நான் இது இடுபொருளாக இது கொடுக்குறது இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிக செலவு வந்து இருக்குது இது எடுக்கிறது இல்லை களையை கூட நான் கோணா மீட்டர் 1 அடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அதனுடைய இடையில வந்து கோணா மீட்டர் வந்து நான் வந்து வச்சு ஓட்டிடுவேங்க இயற்கை முறையில் பயிரிடப்பட்டுள்ள ஆத்தூர் கிச்சடி சம்பா தற்போது எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படாமல் சிறப்பான முறையில் வளர்ந்து உள்ளதாகவும் இவற்றினை விதை பகிர்வு மூலம் இயற்கை விவசாயம் செய்யும் ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு எந்தவித லாப நோக்கத்துடன் இல்லாமல் விதை நெல்லாக வழங்கி வருகிறார் இனி வரும் காலங்களில் நஞ்சுள்ள உணவினை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழும் மண் வளத்தை ரசாயன உரங்கள் கொண்டு மலட்டுத்தன்மை ஏற்படாமல் வளமான மண் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போதுள்ள இளைய தலைமுறையினர் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றார் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல நம்ம நஞ்சு இல்லாத உணவாக சாப்பிட்ணும் நம்ம நஞ்சு இல்லாத உணவாக சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்குற உணவு வந்து நஞ்சு இல்லாத இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உணவு கொடுக்குற மண்ணை வந்து நம்ம எப்போவுமே வந்து அதனோட அதுக்கு வந்து நஞ்சு செலுத்தாமலையும் இந்த ரசாயன உரங்கள் இடாமலையும் நமது முன்னோர்கள்லாம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நானும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இதை நான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க